இது வந்து பார்ட் 292 கொஸ்டின் நம்பர் 12 எக்ஸசைஸ் 4.6ல யூ ஆர் கிவன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ. தென் அந்த வேல்யூ ஆஃப் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே ஒய் வந்தால் இங்கேயும் ஒய் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ். சப்போஸ் இங்கே எக்ஸ் இருக்குன்னு வை, இங்கேயும் எக்ஸ் இருந்ததுன்னா அதுக்குரிய ஃபார்முலா இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, இ பவர் இன்டகிரல் பிடி ஒய். பட் இந்த இது நமக்கு தேவையில்லை இப்போ, அதனால் அது வேண்டாம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்டகிரல் பிடிஎக்ஸ் இதோட ஆன்சர் வந்து கொடுத்துருக்கு என்னென்னு, சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இட் இஸ் கிவன், சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இஸ் த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். தேர்ஃபோர் இங்கே என்ன ஆயிரும், இன்டகிரலும் டிஃப்ரென்ஷியேஷனும் ரிவர்ஸ் ப்ராசஸ், ஸோ கேன்சல் ஆயிடும். அப்போ பி ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது வேணால் ஒரு ஸ்டெப்பு பிஃபோர் தட், இங்கே இ பவர் நான் எழுத மறந்துட்டேன் இல்லையா, இன்டகிரல் பிடிஎக்ஸ் இல்லை இந்த அடிச்சர் இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸோட வேல்யூ தான் இங்கே என்ன இருக்கு, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இதை நீங்கள் பார்க்க வேண்டாம், சாரி. அப்புறம் இங்கே இந்த இயை நான் எடுக்கணும் அப்படின்னா இன்டகிரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஃபார்ம் மாறிடும். ஏன்னா எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மை லாகரிதமிக் ஃபார்மாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இன்டகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் ரிவர்ஸ் ப்ராசஸ் கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் இங்கே பி ஈக்குவல் டு நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், அது கியர் இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் வேணால் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் எடுத்துக்கலாம், டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். வி நோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 1/s. இது வந்து பை ஃபார்முலா வி நோ திஸ். ஸோ இந்த ஃபார்முலா படி இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1/ சீக்கன் ஸ்கொயர் எஸ் இன்ட்டு இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், இன்னர் ஃபங்க்ஷனை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ இதை நம்ம சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இந்த மாதிரி வேணால் எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், வெறும் எக்ஸ்னால் அதோடு முடிச்சிருவோம். இங்கே வந்து எக்ஸை தவிர வேறு எது இருந்தாலும் அதை மறுபடியும் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 1/ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு நம்ம இங்கே எக்ஸ் பவர் என்னென்னா டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம், என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 எழுத முடியா, இந்த வே 2 சீக்கன் எக்ஸ் 2 மைனஸ் 1னா அதே தான் வரும், அதை விட்டுடலாம். திரும்ப மறுபடியும் என்ன பண்ணணும்னா இந்த சீக்கன் எக்ஸ் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா எக்ஸை தவிர வேறு எது வந்தாலும் திரும்ப அதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 2 மைனஸ் 1, அப்போ இந்த இடத்துல பவர் 1. ஸோ எஸ்ஐ தவிர வேறு எது இருந்தாலும் இதை மறுபடியும் திரும்ப நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு 1/, ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதுக்கு இவ்வளோ சீக்கன்ட் எக்ஸ் வரும் அப்படின்ட்டு இருக்கும், சீக்கன்ட் எக்ஸ் இன்ட்டு இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, சீக்கன்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1/ சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு 2 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ். அப்போ இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ தட் ஆன்சர் ஃபார் திஸ் 2 டேன் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் என்ன இருக்கு, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் 1. கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும், நான் ஏன் இந்த வீடியோவை அழிக்கலை அப்படியே எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த நான் பண்ண மிஸ்டேக் வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக தொடர்ச்சியாக அப்படியே நினச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இ பவர்னு எழுதிட்டு லாகரிதமிக் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணிட்டு தான் கொஸ்டினை கண்டினியூ பண்ணணும். நாம் கமிங் டு த செகண்ட் 1, இங்கே அப்படி தான் த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் திஸ் இஸ், இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடாது இல்லையா, அப்போ என்ன பண்ணிக்கணும்னா இந்த இது வந்து ஆக்சுவலாக இதுதான் கொஸ்டின், எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டிவைடு பை எக்ஸ், அப்போ என்ன பண்ணிக்கலாம், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு பை எக்ஸ்.
So that is கொஞ்சம் gap விட்டுருக்கேன். இங்க எழுத்து விட்டுட்டு இங்க எழுதுறேன். dy by dx equal to minus 1 by x. இது தனியா எழுதிட்டு இங்க y எழுதிட்டு இது கேன்சல் ஆயிட்டு இங்க வெறும். So this is of the form dy by dx. இந்த இடத்துல என்ன இருக்கு, மைனஸ் இருக்கா? எதுக்கு தான் ஈக்குவல் டு போட்டிருக்கு? மைனஸ் தான் இருக்கும் இல்லையா? அந்த ஈக்குவல் டுலாம் இல்லை, சாரி, இந்த இடத்துல மைனஸ். நோ ஈக்குவல் அட் ஆல். ஸோ மைனஸ் இது தானே, இந்த இன்னொருத்தோட எழுதிடுறேன். ஸோ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, டிஒய் பை டிஎக்ஸ் தென் பிளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ. இந்த வடிவத்தில் இது வந்து இருக்கு. ஸோ வேர் பிங்கிற இடத்துல மைனஸ் ஒன் பை எஸ், கியூ அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு, எஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு நிறைய எக்ஸசைஸ் சிஸ்டம்லையும் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுப்போம், இன்டகிரல் பி, இன்டகிரல் பிடி எக்ஸ் வந்து எடுக்கணும் இல்லையா. ஸோ இன்டகிரல் இந்த மைனஸ் வந்து வெளியில் வச்சுக்க, இங்கே ஒன் பை எஸ் டிஎஸ், ஒன் பை எஸ் அப்படின்னா என்ன வரும், லாக் எக்ஸ் வருமா. ஸோ மைனஸ் லாக் எக்ஸ், மைனஸ் மேலே கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் பவர் மைனஸ் ஒன். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், ஒன் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு தேவை இன்டெக்ரல் பிடிஎக்ஸா, இடம் இல்லை. அடுத்த ஸ்டெப்பில் கொஞ்சம் இந்த இடத்துல எழுதிக்கலாம். தேர்ஃபோர் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர், அந்த நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், லாக் ஆஃப் ஒன் பை எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோமா. அப்போ இயு லாக் என்ன ஆயிடு, கேன்சல் ஆயிடு. ஸோ ஒன் பை எக்ஸ், தேர்ஃபோர் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஒன் பை எக்ஸ். ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். எதுக்கு ஆன்சர் ஒருவோட செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர்.